அனைவருக்கும் வணக்கம். ஓம் அகத்தீசாய நமக. நம்ம இந்த பதிவில் திருஞானம் பாகம் ஒன்று, ஆன்ம ஒளியின் வெற்றிடம், அன்னை சாரதா தேவியினுடைய படைப்பு, அன்பாலயத்தின் மூலமாக இதை வெளியிட்டிருக்காங்க. அத்தியாயம் எட்டு, அன்னை சாரதா தேவியே போற்றி போற்றி. ஆன்ம ஒளி என்பது உள்மூலையில் உள்ள வெற்றிடங்களில் நிறைந்திருக்கும். எதிர்மறை அணுக்களின் மைய வெற்றிடம் என்பது ஆன்ம ஒளியினால் நிறைந்து காணப்படும். ஆயினும் எதிர்மறை அணுக்களாகிய அறிவு அணுக்கள் யாவும் பதிவுகளை தனது கொள்ளளவு முழுவதும் ஏற்பதினால் இருள் சூழ்ந்தே காணப்படும். மாறாக நேர்மறை அணுக்கள் யாவும் ஒளிமயமாகவும் அதன் மைய வெற்றிடம் என்பது இருள் சூழ்ந்ததாகவும் காணப்படும். அறிவு அணுக்களில் பதிவுகள் நிறைந்திருப்பதினால் ஒளியின் பிரதிபலிப்பு குன்றியிருக்கும். நேர்மறை அணுக்களோ உருகிய ரசத்தினால் உருவான காரணத்தினால் ஒளியினால் நிறைந்திருக்கும். அறிவு அணுக்களின் வெற்றிடம் ஒளி நிறைந்ததும் நேர்மறை அணுக்களின் வெற்றிடம் இருள் சூழ்ந்தும் காணப்படும். வெற்றிட ஆற்றல்கள் குறித்தே அறிகின்ற தருணத்தில் அதன் தன்மையினையும் அறிய வேண்டும். நேர்மறை அணுக்களின் மைய வெற்றிடம் ஏன் இருள் சூழ்ந்து காணப்படுகின்றது எனில், அதனுள் சேமிப்புற்றுள்ள பதிவுகளாகிய மென்பொருட்கள் அடங்கிய துகள்கள் நிறைந்திருப்பதே மூல காரணமாகும். முற்பிறவிகளின் வினைப்பதிவுகள் யாவும் நேர்மறை அணுக்களின் மைய வெற்றிடத்தினை நிறைந்தே செயல்புரியும் புரிந்திடும். நேர்மறை அணுக்கள் என்கின்ற ஒளி அணுக்களால் அவை பாதுகாக்கப்படும். முற்பிறவிகளின் வினைப்பதிவுகளை எவ்விதம் உணர்வது, எவ்விதம் நீக்குவது? வினைப்பதிவுகளை நீக்கிவிட்டால் நேர்மறை அணுக்களின் வெற்றிடமும் ஒளி நிறைந்ததாக உருமாறிவிடும். சிறை கண்டுள்ள ஆன்மத்துகள்கள் ஒன்று விடுதலை அடைய வேண்டுமெனில் நேர்மறை அணுக்களின் வெற்றிடம் என்பது ஒளிர வேண்டும். பதிவுகள் யாவும் நீங்கிடல் வேண்டும். வினை பயன்களை தனது வாழ்நாள் முழுவதும் ஏற்று கழிக்கும் மானிடர்கள் சூட்சமம் உணர்ந்திட தவறுகின்றனர். நேர்மறை அணுக்களின் வெற்றிட ஒளியினை பெருக்கினால் மாத்திரமே ஆன்ம ஒளியின் உள்மைய வாயில் திறவு கொண்டு இறை ஒளியின் தரிசனம் கிட்டும். நேர்மறை அணுக்களின் மைய வெற்றிடம் என்பது ஒளிரத் துவங்கினால் இறைவனை ஒளி ரூபத்தில் ஜோதியாய் தரிசிக்க இயலும். இறை ஜோதியின் தரிசனம் என்பது முற்பிறவிகளின் பதிவுகளை துறந்தவர்களுக்கே கிட்டும். அன்னையாம் சாரதை சத்தியம் உரைக்கின்றோம். மானுடர்களே, சத்தியம் உணர்ந்து பிறவி கடந்து வாருங்கள். இறை ஜோதியனை வெற்றிடத்தினில் தரிசித்து விட்டால் பேரானந்தம் பெருகிவிடும். உடலினை கொண்டு உள் மூளையினை ஒளிர செய்வது ஒரு வகை மார்க்கம் எனில், உள்மூளை பகுதியினை ஒளிரச் செய்வதன் மூலம் உடலினையும் பொலிவுறச் செய்வதென்பது மற்றும் ஒரு வகை மார்க்கமாகும். நேர்மறை அணுக்களின் மைய வெற்றிடத்தினில் ஆன்ம ஒளி பரவினால் அற்புத விளைவுகள் தோன்றும். இறை ஒளியினை நாடிய பயணமும் சித்திக்கும். வினைகள் அகன்றால் இறை ஒளியின் தரிசனம் கிட்டும். வாழ்வும் சிறப்புற அமைந்திருக்கும். அறிவு அணுக்களின் வெற்றிட ஆன்ம ஒளி என்பது வீரியம் குன்றியது எனில், இறை ஒளியின் ஜோதி வடிவனை அறிவு அணுக்களின் வெற்றிடத்தினில் தேடியே கண்டறிவது இயலாத செயலாகும். அதன் பொருட்டே அறிவினால் இறைவனை ஏற்றுவிட இயலாது என்ற வழக்கு உண்டு. இறை ஒளி என்பது மாறுபட்ட ஒளியாகும். நேர்மறை அணுக்களின் வெற்றிட இருளை நீக்கி ஒளியினை நிறைத்தால் பெரும் மாற்றங்கள் நிகழ்ந்தேறிடும். அனைத்து சிறைப்பட்ட அணுக்களையும் எளிதாய் விடுவிக்கவும் இயலும்.
அனைத்து வினை பயன்களும் கரைந்து ஓடிடும். எனில் எவ்விதம் இச்செயல் ஆற்றுவது என்பதனை உணர்ந்து ஏற்றிடல் வேண்டும். ஆத்ம கருக்கள் முழுவதுமாக பிரிப்பட்டால் நேர்மறை அணுக்கள் யாவும் உருகி கரைந்து அழிந்துவிடும். அத்தருணத்தில் ஆன்ம ஒளியும் முற்றிலுமாக மறைந்துவிடும். இறை ஒளி ஒன்றே நிறைந்திருக்கும். எவ்விதம் நேர்மறை அணுக்களின் வெற்றிடத்திலுள்ள இருளினை நீக்குவது? மனிதர்கள் ஆற்றுகின்ற ஒவ்வொரு செயல்களும் வினைப்பதிவுகளாக உருமாறிவிடும். இருப்பினும் முற்பிறவிகளின் பதிவுகளே நேர்மறை அணுக்களின் மைய வெற்றிடத்தினை நிறைத்திட இயலும். அவற்றினை எவ்விதம் கண்டுணர்வது, எவ்விதம் நீக்குவது, பற்றுகளை முற்றிலுமாக நீக்கிட இயலுமா? இந்த பதிவுகளை ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் இந்த புக்கில் சொல்லிட்டு வராங்க. அதுவும் ஆன்ம ஒளி என்பது உள்மூலையில் உள்ள வெற்றிடங்கள் நிறைந்திருக்கும். அது நிறைந்து இருக்கணுன்னாக்கா அந்த ஆன்ம ஒளி இந்த வெப்ப சக்தி மிகுந்த ஒற்றை அணுவின் துணை கொண்டு தான் ஆன்மாவிலிருந்து உருகி அது ரசமாக வந்து உள்மூளை முழுவதும் நிறைக்கும். அப்போ இந்த ஆன்ம ஒளி என்று சொல்லக்கூடிய அந்த ரசம் பெருக வேண்டும் உள்மூளை முழுவதும். அப்போ உள்மூளை முழுவதும் பெருகினால் இறை தரிசனம் கிடைக்கும். அப்போது எதிர்மறை அணுக்களின் மைய வெற்றிடம் என்பது ஆன்ம ஒளியினால் நிறைந்து காணப்படும். ஆனால் இந்த எதிர்மறை அணுக்களாகிய அறிவு அணுக்கள் யாவும் பதிவுகளை தனது கொள்ளளவு முழுவதும் ஏற்பதினால் இருள் சூழ்ந்தே காணப்படும் வெளிப்பகுதியில். அதாவது ஏன்னா நம்ம இப்போ என்னென்ன செய்கிறோமோ நம்மளுடைய நினைவுகளை கொண்டு அறிவு கொண்டு அது எல்லாமே அறிவு அணுக்களில் பதிஞ்சிக்கிட்டே இருக்கும். எப்போ நம்ம இறந்து விடுகின்ற தருணம் வருகின்றதோ அப்போ அறிவு அணுக்களில் உள்ள பதிவுகள் அனைத்தும் இந்த நேர்மறை அணுக்களின் மையப்பகுதிக்கு மாற்றப்பட்டு அந்த பகுதியானது இருள் சூழ்ந்ததாக மாறிவிடும். அப்போ ஏற்கனவே இப்படி தான் நம்ம அடுத்த பிறவிக்கு நம்மளுடைய வினைப்பதிவுகள் அனைத்தும் டிரான்ஸ்மிட் ஆகுது. அப்போ இந்த பிறவியில் நம்ம நல்லதோ இல்லை கெட்டதோ எது செய்தாலும் அது அறிவு அணுக்களில் ஃபஸ்ட்டு பதிஞ்சு அது நம்ம இறக்கும் தருவாயில் புரோட்டானுக்கு நேர்மறை அணுக்கு அது வந்து மையப்பகுதிக்கு சென்று சுருக்கமாக ஒரு மெமரி கார்டில் எப்படி பதிவுகள் அனைத்தும் சுருங்குதோ சுருங்கி அது மீண்டும் அடுத்த பிறவி எடுக்கும்போது சுருங்கி விரியும் ஆற்றல் உடைத்தது. சுருங்கி விரிதல் என்ற தன்மையின் மூலமாக இந்த அடுத்த பிறவி எடுக்கும் பொழுது அதற்கான காலச்சூழல் அதற்கான நேரம் அனைத்தையுமே வந்து இந்த புரோட்டான் அணுக்கள் ஒவ்வொரு சமயத்துக்கு தகுந்த மாதிரி அது தன்னுடைய ஆற்றலை வெளியிட்டு அந்த வினைகளை கழிப்பதற்கு அது தன்னுடைய பயணத்தை தொடங்கும். அப்போ நேர்மறை அணுக்கள் யாவும் ஒளிமயமாகவும் அதன் மைய வெற்றிடம் என்பது இருள் சூழ்ந்ததாகவும் காணப்படும். ஏன் இருள் சூழ்ந்ததாக காணப்படுதுனாக்கா முற்பிறவிகளுடைய பதிவுகள் அந்த வினைப்பதிவுகள் நேர்மறை அணுக்களின் மையப்பகுதியில் இருப்பதனால அது மத்திய பகுதி இருள் சூழ்ந்து காணப்படும். ஆனால் அறிவு அணுக்களில் இப்போ நம்ம அதாவது எலக்ட்ரான் அணுக்கள் இல்லை வெப்ப அணுக்கள் அது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அறிவு அணுக்களில் நம்ம இப்போ படிக்கிறதுலேருந்து பார்க்குறதுலேருந்து எல்லா செயல்களும் எல்லா நம்ம வினைப்பதிவுகளும் அறிவு அணுக்களில் பதிஞ்சு அது அந்த ஒரு அணுக்களில் அந்த அதனுடைய கொள்ளளவு முழுவதும் நம்ம வந்து நிறைத்து வச்சுருக்கோம். அடுத்தது என்ன அடுத்தது என்ன இது அது 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 அதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ ஆசைகள் அந்த எண்ண பதிவுகள் செய்த கர்ம வினைகள் மொத்தமாக ஒரு 24 hours எனக்கு டைமே பத்தலைன்ற நிலைமையில் எல்லா செயல்களையும் செஞ்சு அறிவு அணுக்களில் பதிவுகளாக சேமிச்சிட்டனால அங்கே ஒளி வந்து ரொம்ப
மேலே ஃபுல்லாக இருள் சூழ்ந்ததுனாக்கா இந்த வினைப்பதிவுகள்லாம் சூழ்ந்தது தான் அதனுடைய மென்பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மென்பொருட்கள் முழுவதும் புரதத்தால் ஆனது. புரத சக்தி இருந்தால் தான் அதில் வந்து இந்த பதிவுகள் அனைத்தும் பதியும் அப்படின்னு வேற கடந்த பதிவுகளில் பார்த்துருக்கோம். அதனால தான் நேர்மறை அணுக்கள் எதிர்மறை அணுக்களில் ரெண்டும் எதிரெதிர் விதத்தில் அது செயல்புரியுது. அப்போ அறிவு அணுக்களில் பதிவுகள் நிறைந்திருப்பதனால் ஒளியின் பிரதிபலிப்பு குன்றி இருக்கும். நேர்மறை அணுக்களோ உருகிய ரசத்தினால் உருவான காரணத்தினால் ஒளியினால் நிறைந்திருக்கும். ஏன்னா அறிவு அணுக்கள் மட்டும்தான் இந்த பிட்யூட்டரி கிராண்டிலிருந்து அணுக்கள் உற்பத்தி ஆகுது, ஒவ்வொரு நாளையுமே வந்து உற்பத்தி ஆகுது. அப்படி உற்பத்தி ஆகும்போது நம்ம தேவையில்லாமல் ஏதாச்சும் ஒரு ஆசையை நம்ம அதில் பதிக்கும் பொழுது ஆன்மாவிலிருந்து ஒரு சிறு துகள் வந்து அதில் சிறை கொண்டு விடும். சிறை கொண்டு விட்டு அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்காக தன்னை சூழ்ந்து பல்வேறு அணு துகள்களை உற்பத்தி செய்து ஒரு கூட்டமாக சேர்ந்து அதற்கான காலச்சூழலை எல்லாத்தையும் அது உருவாக்கிவிடும். அது தேவையா தேவையில்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அலசி ஆராய்ஞ்சு இல்லை இதனால் இது நமக்கு தற்காலத்திலோ இல்லை பிற்காலத்திலோ இது நமக்கு துன்பத்தை விளைவிக்கும் அப்படின்னு நினச்சி அது தேவைன்னு சொல்லிட்டு நம்ம நியூட்ரலைஸ் பண்ணிட்டாக்கா அந்த எண்ண அழுத்தத்தை முழுமையாக கொடுக்கும் பொழுது மீண்டும் அந்த வினைப்பதிவானது நீங்குகின்றது. நீங்கி அறிவு அணு தன்னுடைய பதிவுகளை புரோட்டானுக்கு செலுத்தாத ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். அப்போ இப்படிதான் இருள் சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த நேர்மறை அணுவின் மைய வெற்றிடம் இருள் சூழ்ந்து காணப்படும். வெற்றிட ஆற்றல்கள் குறித்தே அறிகின்ற தருணத்தில் அதன் தன்மையினையும் அறிய வேண்டும். நேர்மறை அணுக்களின் மைய வெற்றிடம் ஏன் இருள் சூழ்ந்து காணப்படுகின்றது அப்படின்னாக்கா அதனுள்ள சேமிப்புற்றுள்ள பதிவுகளாகிய மென்பொருட்கள். மென்பொருட்கள்னால் நம்மளுடைய கர்ம வினை, அதாவது நம்ம செய்த எல்லா செயல்களும் எண்ண பதிவுகள் அடங்கிய துகள்கள் நிறைந்திருப்பதே மூல காரணமாகும். அப்போ அந்த துகள்களெல்லாம் எந்த விதமான பதிவுகளும் இல்லாமல் இருந்துனாக்கா அந்த புரோட்டான் அணுவும் வந்து உள்ளும் புறமும் ஒளிமயமாகவே இருக்கும். அப்படி உள்ளும் புறமும் ஒளிமயமாக இருந்ததுனாக்க அந்த புரோட்டான் அணு கரைந்து விடும் அப்படின்னு வேற சொல்கிறாங்க. அப்போ மென்பொருட்கள் அடங்கிய துகள்கள் நிறைந்திருப்பதே அந்த உள்பகுதி இருளாக இருப்பதற்கு மூல காரணம். முற்பிறவிகளின் வினைப்பதிவுகளாகவும் நேர்மறை அணுக்களின் மைய வெற்றிடத்தினை நிறைத்தே செயல்புரிந்திடும். அதான் பல்வேறு முற்பிறவிகள் பல்வேறு பிறவிகளின் வினைப்பதிவுகளை அதில் இருக்குது. நேர்மறை அணுக்கள் என்கின்ற ஒளி அணுக்களால் அவை பாதுகாக்கப்படும். முற்பிறவிகளின் வினைப்பதிவுகளை எவ்விதம் உணர்வது, எவ்விதம் நீக்குவது, அதுக்கான வழிமுறைகள்லாம் அடுத்தடுத்து சொல்லிட்டு வராங்க. இதில் வந்து நேர்மறை அணுவும் எதிர்மறை அணுவும் எப்படி செயல்படுது நம்மளுடைய மூளையினுடைய செல்களில் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய மூளையை மூன்று விதமான அணுக்களாக பிரிக்கின்றாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நேர்மறை அணு, எதிர்மறை அணு, நிர்மல அணு. நம்மளுடைய மூளையினுடைய செல்கள் எப்படி இருக்குது, ஆனால் அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி தான் சொல்கிறாங்க. எதிர்மறை, நேர்மறை, நிர்மல இப்படி மூன்று அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் இப்படி இருக்குது அப்படின்றாங்க. அது வந்து ஒவ்வொன்றத்தையும் அணுக்களில் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் அப்படின்ற மூணு சேர்ந்தது ஒரு அணு அப்படின்றாங்க. இங்கே வந்து அணுக்களை வந்து மூளை செல்களில் நேர்மறை அணு, எதிர்மறை அணு, நிர்மல அணு அப்படின்னு சொல்லிட்டு மூன்று விதமாக இப்படி அணுக்களையே தனித்தனியாக பிரித்து சொல்கிறாங்க. அங்கே ஒரே அணுவுக்குள்ளார மூன்று அடங்கியிருக்கு தான் அங்கே அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் சொல்கிறாங்க. இங்கே வந்து மூளையினுடைய செல்களில் இப்படி அமைஞ்சிருக்கதா சொல்கிறாங்க. அப்போ இந்த நம்ம செய்யக்கூடிய எல்லா செல்களினுடைய பதிவுகள் அறிவின் கொண்டு செய்கிறோம். அது வந்து வெப்ப ஆற்றல் மிகுந்தது அறிவு அணுக்கள், அது எதிர்மறை அணு என்று சொல்கிறாங்க.
அந்த எதிர்மறை அணுகல் தான் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் பதிவுகளாக பதிஞ்சிருக்குது. அப்போ நல்ல பதிவோ இல்லை தீய பதிவோ எதுவாக இருந்தாலும் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் அங்கே பதிவாகிறது. அந்த பதிவுகள் அடுத்த பிறவியை நம்ம இந்த உடலை விட்டு அடுத்த பிறவிக்கு செல்லும்பொழுது, இந்த உடலில் நம்ம விடும்பொழுது அறிவு அணுக்களில் உள்ள அனைத்து பதிவுகளையும் சுருக்கி அந்த புரோட்டான் அணுவின் மையப்பகுதியில் கொண்டு போய் சுருக்கி வச்சிடும். அப்போ அந்த பகுதி புரோட்டானுடைய மையப்பகுதி வெற்றிடமானது இருள் சூழ்ந்ததாக மாறிவிடும். அப்போ அந்த இருள் சூழ்ந்த ஒரு பகுதி அடுத்த பிறவிக்கு நம்மளுடைய இந்த பிறவியில் சேர்ந்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் அடுத்த பிறவிக்கு அது கடத்திக்கிட்டு போகுது. அடுத்த பிறவி எடுத்த உடனே மீண்டும் அதனுடைய விரிவாக்கத்தை புரோட்டான் இருந்து கால சூழல்களாக அமைத்து அது ஒவ்வொன்றாக கொடுத்துக்கிட்டே வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருக்காங்க. வினைப்பதிவுகளை நீக்கிவிட்டால் நேர்மறை அணுக்களின் வெற்றிடமும் ஒளி நிறைந்ததாக உருமாறிவிடும். அப்போ நேர்மறை அணுக்களின் மைய வெற்றிடம் இருள் சூழ்ந்து இருக்கிறது. அதற்கு காரணம் வந்து இந்த சேமிப்புற்றுள்ள பதிவுகளாகிய மென்பொருள்கள் அடங்கிய துகள்கள் நிறைந்திருப்பதே மூல காரணமாகும். முற்பிறவிகளின் வினைப்பதிவுகள் யாவும் நேர்மறை அணுக்களின் மைய வெற்றிடத்தினை நிறைத்தே செயல்புரிந்திடும். நேர்மறை அணுக்கள் என்கின்ற ஒளி அணுக்களால் அவை பதிய பாதுகாக்கப்படும். முற்பிறவிகளின் வினைப்பதிவுகளை எவ்விதம் உணர்வது? அப்படி சென்ட்ரலில் இருக்கக்கூடிய அந்த வினைப்பகுதிகள்லாம் வினைப்பகுதிகள் இருக்கிறதுனால அந்த மையப்பகுதி புரோட்டானுடைய மையப்பகுதி நேர்மறை அணுவின் மையப்பகுதி இருள் சூழ்ந்ததாக இருக்கும். ஏன்னா வினைப்பகுதிகள் இருக்கிறதுனால அதை சூழ்ந்து தான் இந்த ஒளி ஆனது பிரகாசமாக அதை சூழ்ந்து பாதுகாத்து கொண்டு உள்ளது அப்படின்றாங்க. அப்போ வினைப்பகுதி வினைப்பதிவுகளை நீக்கிவிட்டால் நேர்மறை அணுக்களின் வெற்றிடமும் ஒளி நிறைந்ததாக உருமாறிவிடும். அதனை எவ்விதம் நீக்குவது அப்படின்னாக்கா, சிறை கண்டுள்ள ஆன்ம துகள்கள் ஒன்று விடுதலை அடைய வேண்டுமெனில் நேர்மறை அணுக்களின் வெற்றிடம் என்பது ஒளிர வேண்டும். நம்ம ஆன்மாவிலிருந்து ஒன்று வந்து அறிவு அணுக்களில் சிறை பண்ணிட்டு விடும். ஏன்னா ஒரு ஆசை ஏற்பட்டாக்கா அந்த ஆன்மாவிலிருந்து ஒரு துகள் பிரிந்து வந்து ஒரு ஆன்மத்துகள், அதாவது ஆன்மாவின்பதே பல கோடி பாதரச துகள்களால் ஆனது தான் ஆன்மா. அதில் ஒரு துகள் பிரிந்து இந்த அறிவு அணுக்களில் சிறை கொண்டு விடும். அப்படி அது சிறை கொண்டு விட்டதுனாக்கா அந்த ஆன்மத்துகள் ஒன்று விடுதலை அடைஞ்சாதான் நேர்மறை அணுக்களின் வெற்றிடம் என்பது ஒளிர வேண்டும். அது விடுதலை அடையணுனாக்கா நேர்மறை அணுக்களின் வெற்றிடம் என்பது ஒளிர வேண்டும். அங்கே வெற்றிடம் ஒளிர வேண்டும்னாக்கா ஏற்கனவே நேர்மறை அணுக்களின் மையப்பகுதியில் வினைப்பதிவுகளாகிய இருள் சூழ்ந்த நிலை நிலைத்துள்ளது. அப்போ பதிவுகள் யாவும் நீங்கிடல் வேண்டும். அப்போ வினைப்பயன்களை தனது வாழ்நாள் முழுவதும் ஏற்று கழிக்கும் மானுடர்கள் சூட்சமம் உணர்ந்திட தவறுகின்றனர். இது என்னுடைய தலைவிதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்க தேவையில்லை அப்படின்னு இந்த பகுதியில் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அந்த சூட்சமத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இப்போ இதை சொல்கிறாங்க. சூட்சமம் உணர்ந்திட தவறுகின்றனர். நேர்மறை அணுக்களின் வெற்றிட ஒளியினை பெருக்கினால் மாத்திரமே ஆன்ம ஒளியின் உள்மைய வாயில் திறவு கொண்டு இறை ஒளியின் தரிசனம் கிட்டும். அப்போ நம்மளுடைய நேர்மறை அணுக்களில் பதிந்துள்ள அந்த வினைப்பதிவுகள் நீங்கணும். நீங்கி அந்த வெற்றிடம் ஒளியினால் நேர்மறை அணுக்கள் ஒளியினால் மிளிர வேண்டும். அப்படி ஒளிர்ந்தால் மட்டும்தான் ஆன்மாவின் ஒளி நம்ம தரிசனம் பார்க்குவதற்கு, அப்போ தான் உள்மைய வாயில் திறவு கொண்டு அதன் மூலயமா இறை ஒளியின் தரிசனமும் கிடைக்கும். அது வரலும் என்ன தான் நம்ம ஆசைகள் இங்கே பெருகிட்டே போனாலும் அது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் பார்க்க முடியாது அப்படின் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான காலகட்டமும் இந்த 2023 டிசம்பர் இந்த 26/12/2023 பௌர்ணமியிலிருந்து எல்லா சக்திகளின் ஒடுக்கம் நிகழ்கின்றது.
நீங்கள் முடிஞ்சாக்கா இந்த 30/12/2023 திருவண்ணாமலையில் மகாசக்தி யாகம் நடைபெறுகின்றது. அன்றைய தினம் அகத்திய பெருமான், 12 உயர் தெய்வங்கள் இவங்க எல்லாருமே கூடி அந்த மிகச்சிறந்த ஒரு யாகத்தை நடத்துவதில் முன்னின்று நிற்பதாக சொல்லியிருக்காங்க. அப்பொழுது சக்தியினுடைய அந்த சக்தி மண்டலம் என்று சொல்லக்கூடிய ஒரு தூண் போன்ற ஒரு அமைப்பு 108 கிலோமீட்டருக்கு அந்த திருவண்ணாமலையிலிருந்து பறந்து விருந்து அமையப்போகுது. அதன் மூலமாக அன்றைக்கே கூட நிறைய மனிதர்களின் மல நிலையில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா அங்கேருந்து சிக்னல்ஸ் வழங்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அன்றைக்கி யாகத்தின் மூலமாக தான் அது வந்து அந்த அமைப்பு ஏற்படுகிறது. 30/12/2023 அப்போ இந்த வள்ளல் பெருமான் 2024 ரெண்டரை நாழிகை சென்று வருவன்னு சொன்னது வந்து 2024 சொல்லியிருக்காங்க. 2024 வருவார்னு அதற்கான காலகட்டம் நெருங்கிட்டு இருக்குது. வருவாருனாக்க ஒரு மறைய, அதாவது அவர் வந்து இறக்கல ஒளிதேகமாக மாறிட்டார்ன்றதுனால அவர் இதுவரையிலும் நடக்க வேண்டியது நடக்கட்டமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இப்போ அதுக்கான காலகட்டம் காலகட்டம் வருது. அதனால் அவர் தன்னுடைய மறைப்பிலிருந்து தெரிகின்ற அளவிற்கு வருவார் அப்படின் தான் எதிர்பார்க்கலாம். ஏன்னாக்கா கலியினுடைய உச்சகட்ட நிலை நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் ஐயா போன்ற எல்லா சித்தர்களுமே இப்போது எல்லா மனிதர்களையும் காப்பதற்காக வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மகாசக்தியாக முடிஞ்சவுடனே 2024 மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் நல்ல விதமாக அமையப் போகின்றது. அப்படி தான் இந்த நேர்மறை அணுக்களின் உள்ள கர்ம வினைப்பதிவுகளை நீக்கிறதுக்கு வழிமுறைகளை சொல்கிறாங்க. அப்போ நேர்மறை அணுக்களில் மத்திய பகுதியில் ஒளியை நிறைச்சாக்க அந்த வினைப்பகுதிகள்லாம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் போயிடும். அதுக்கு வந்து வழிமுறைகள்லாம் இனி வரும் பதிவுகளில் சொல்லுவாங்க, பார்க்கலாம். நேர்மறை அணுக்களின் மைய வெற்றிடம் என்பது ஒளிரத் துவையினால் இறைவனை ஒளி ரூபத்தில் ஜோதியாய் தரிசிக்க இயலும். இறை ஜோதியின் தரிசனம் என்பது முற்பிறவிகளின் பதிவுகளை துறந்தவர்களுக்கே கிட்டும். அப்போ இறையினுடைய தரிசனம் ஜோதியாகத்தான் இறைவன் வெளிப்படுவார். இந்த உருவமாகவும் நாம் நினச்சாக அந்த உருவத்தில் ஒன்றா அந்த ஜோதியிலே வெளிப்படுவார். ஆனால் இறைவன் ஜோதி வடிவமானவர். அதுதான் வள்ளல் பெருமான் ஒரு விளக்கைவே தான் ஜோதியை தான் ஏற்றி வழிபட அங்கே ஜோதியை கண்களால் தொடர்ந்து உள் மூளையிலும் அந்த ஜோதியை காண வேண்டும் என்றதுக்காக அதை சொல்லியிருக்காரு. அப்போ இறை ஜோதியின் தரிசனம் என்பது முற்பிறவிகளின் பதிவுகளை துறந்தவர்களுக்கே கிட்டும். அன்னையாகிய யாம் சாரதை சத்தியம் உரைக்கின்றோம். சத்தியம் சொல்லி உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மானுடர்களே, சத்தியம் உணர்ந்து பிறவி கடந்து வாருங்கள். இறை ஜோதியினை வெற்றிடத்தினில் தரிசித்து விட்டால் பேரானந்தம் பெருகிடும். ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க. உடலினை கொண்டு உள் மூனையினை ஒளிரச் செய்வது ஒரு வகை மார்க்கம். அப்புறம் அது இல்லைனாக்கா உள்மூளை பகுதியினை ஒளிரச் செய்வதன் மூலம் உடலினையும் பொலிவுரச் செய்வதென்பது மற்றும் ஒரு வகை மார்க்கமாகும். உடலினை ஃபஸ்ட்டு உடலை வந்து நம்ம உடலினை உடல் மூலமாக நம்மளுடைய உள் மூளையை ஒளிரச் செய்யலாம். இந்த பஞ்சபூத மூலக்கூறுகளும் அதை ஒருங்கிணைக்கும் பொழுது உள் மூளையே நம்ம ஒளிரச்சிக்கலாம். இன்னொரு வழிமுறை என்பது உள் மூளையிலிருந்து ஒளியானது உடல் முழுவதும் பரவுவதாக நினச்சி அந்த உடலை பொலி உரச் செய்தலாம் அப்படின்றாங்க. நேர்மறை அணுக்களின் மைய வெற்றிடத்தில் ஆன்ம ஒளி பரவினால் அற்புத விளைவுகள் தோன்றும். இறை ஒளியினை நாட்டிய பயணமும் சித்திக்கும். வினைகள் அகன்றால் இறை ஒளியின் தரிசனம் கிட்டும். வாழ்வும் சிறப்புற அமைந்திருக்கும். அறிவு அணுக்களின் வெற்றிட ஆன்ம ஒளி என்பது வீரியம் குன்றியது. அறிவு அணுக்களின் வெற்றிட ஆன்ம ஒளி, ஏன்னா அது அறிவு அணுக்கள் முழுவதும் நம்ம செய்யக்கூடிய இந்த பிறவிகளில் பல்வேறு பதிவுகள்லாம் நிறைஞ்சதுனால அது இருள் சூழ்ந்ததாக மாறிவிடும்.
அந்த அறிவு அணுக்கள் முழுவதும் மேலேருந்து உள்ள செல்ல சொல்ல ஒளியின் தன்மை குன்றி, மிக குன்றிய அளவில் இருக்கும். ஆனால் மையப்பகுதி, வெற்றிடம் மையப்பகுதி ஒளியால் தான் இருக்கும் அறிவு அணுக்களில். ஏன்னா மேலே முழுவதும் அறிவு கொண்டு நம்ம செய்து பல்வேறு விஷயங்கள் அதில் நிரம்பி இருக்கும், இருளே சூழ்ந்திருக்கும். அதனால தான் வீரியம் வான்ம ஒளி என்பது வீரியம் குன்றியது எனில் இறை ஒளியின் ஜோதி வடிவனை அறிவு அணுக்களின் வெற்றிடத்தின் தேடியே கண்டறிவது இயலாத செயலாகும். ஏன்னாக்கா அதில் வந்து ஃபுல்லாக கொஞ்சமான இறை அந்த ஒளி தான் இருக்கும் மையப்பகுதியில், அதனால் அந்த கொஞ்சமான ஒளியை பார்க்க முடியாது. ஆனால் நேர்மறை அணுக்களில் மொத்தமாக ஒளிர்ந்துக்கிட்டே இருக்கும், உள்ளே மட்டும்தான் கொஞ்சமான பகுதியில் அது சுருக்கி பல்வேறு வினைப்பதிவுகள் இருக்கிறதுனால ஒரு சிறிய அளவில், நுண்ணிய மிக நுண்ணிய அளவில் அதனுடைய பதிவுகள் அனைத்தும் வினை கர்ம வினைப்பதிவுகளாக இருக்கும். அதனால் அந்த பகுதியும் ஒளியால் நிறைச்சிட்டாக இறை தரிசனத்தை நேர்மறை அணுக்களின் மூலமாக காணலாம் அப்படின்றாங்க. அதன் பொருட்டே அறிவு அணுக்களின் வெற்றிடத்தின் தேடியே கண்டறிவது இயலாத செயலாகும். அறிவினால் இறைவனை ஏற்றுவிட இயலாது என்ற வழக்கு உண்டு. இறை ஒளி என்பது மாறுபட்ட ஒளியாகும். மேலும் நேர்மறை அணுக்களின் வெற்றிட இருளினை நீக்கி ஒளியினை நிறைத்தால் பெரும் மாற்றங்கள் நிகழ்ந்தேறிடும். அனைத்து சிறைப்பட்ட அணுக்களையும் எளிதாய் விடுவிக்கவும் இயலும். அனைத்து வினை பயன்களும் கரைந்து ஓடிடும் எனில் எவ்விதம் இச்செயல் ஆற்றுவது என்பதனை உணர்ந்து ஏற்றிடல் வேண்டும். அப்போ எல்லாருக்கும் துன்பமாக இருக்குது, இல்லை எல்லா இந்த கர்ம இந்த சுற்றுப்புற சூழலெலாம் மிகவும் போராட்ட நிலையாக இருக்குதுனாக்க அதிலிருந்து விடுவிக்க இயலும். அனைத்து வினைப்பயன்களும் கரைந்து ஓடிடும். அதை எப்படி செய்யலாம், என்ன முறையில் மாற்றலாம் என்பதனை அதை உணர்ந்து ஏற்க வேண்டும் சொல்கிறாங்க. ஆத்ம கருக்கள் முழுவதுமாக பிரிப்பட்டால் நேர்மறை அணுக்கள் யாவும் உருகி கரைந்து அழிந்துவிடும். அவள் அறிவு அணுக்களில் சிறைப்பட்டுள்ள ஆத்ம கருக்கள் அதெல்லாம் எல்லாம் வெளிவந்துச்சுனாக்கா நேர்மறை அணுக்கள் அங்கே உருகி கரைந்து அழிந்தே விடும். அத்தருணத்தில் ஆன்ம ஒளியும் முற்றிலுமாக மறைந்துவிடும். ஆன்மாவின் ஒளியும் இல்லாமல் போயிட்டு இறை ஒளி ஒன்றே நிறைந்திருக்கும். அதுக்கு அதனால் எவ்விதம் நேர்மறை அணுக்களின் வெற்றிடத்தின் உள்ள இருளினை நீக்குவது, மனிதர்கள் ஆற்றுகின்ற ஒவ்வொரு செயல்களும் வினைப்பதிவுகளாக உருமாறிவிடும். இருப்பினும் முற்பிறவிகளின் பதிவுகளே நேர்மறை அணுக்களின் மைய வெற்றிடத்தினை நிறைத்திட இயலும். அவற்றினை எவ்விதம் கண்டுணர்வது, எவ்விதம் நீக்குவது, பற்றுகளை முற்றிடுமாக நீக்கிவிட இயலுமா, இதெல்லாம் பற்றி அடுத்த பதிவுகளில் விரிவாக பார்க்கலாம். எப்படி என்ன சொல்லிட்டு வராங்கன்னு அன்னை. நன்றி. மீண்டும் அடுத்த பதிவிலே பார்க்கலாம்.